இன்றளவும் பல குலதெய்வ கோயில்கள்ல பறையர்கள் பூசாரிகளா இருக்கிறாங்க பண்டாரர்கள் பூசாரிகளாக இருக்காங்க ஏன்னா அது குலதெய்வ கோயில் அது தமிழ் குடிகளால் உருவாக்கப்பட்ட கோயில் அங்கெல்லாம் அப்படிதான் அவங்க இருக்காங்க ஆனா இங்க இந்த பொதுவாக இருந்த கோயில்கள் இது எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த திணிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு யார் செஞ்சா அப்ப பிராமணனுக்கு ஆதரவாகத்தான் ஒரு படையெடுப்பே இங்கே நடந்தது அதையும் சேர்த்தா நாங்க பேசுறோம் இத பேசிட்டு எப்படி வந்து நாங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்குறோம் அப்படின்னு பேச முடியும் இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு சொல்றேன் தமிழ்நாட்டை வந்து ஐந்தாக உடைக்க வேண்டும் என்ற திட்டம் என்பது பாஜக கிட்ட இருக்கு திமுக பேசுதாத அது எதிர்த்து திமுக பேசுறாங்களா தொண்டை தண்ணி வத்த நாங்க ஒவ்வொரு ஊடகமா போய் கத்திட்டு இருக்கேன் திட்டமிட்டு பிரிக்கிறார்கள் நம்ம பிரிச்சு பிரிச்சாளுங்கிறதுக்காக நம்மளை பிரிச்சு எல்லாத்தையும் அழிப்பாங்க நம்ம வளங்களை சுரண்டுவார்கள் பாஜக இந்த நயவஞ்சக திட்டத்தோட வந்து கொண்டிருக்கிறது சாதியத்தை தூண்டி கவுண்டர்களை சொரிஞ்சு விட்டு தூண்டி விட்டு அவங்களை வந்து கொங்கு நாடு கேளுங்கிறது வன்னியர்களை தூண்டி விட்டு வடநா